வணக்கம் மாணவர்கள் வணக்கம் மாணவர்களே மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று வந்து நீங்கள் வந்து பின்னத்தை தசமத்தில் மாற்றுவது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. பின்னத்தை தசமத்தில் மாற்றுவது எப்படின்னு பார்க்க போகிறீங்க. அதாவது 10, 100, 1000 பகுதியை கொண்ட பின்னத்தை, பின்னம் வந்து உங்களோட பின்னத்தோட பகுதின்னு பார்த்தீங்கன்னா 10, 100, 1000 மாக இருந்துச்சுன்னா எப்படி நீங்கள் பின்னத்துலேருந்து எப்படி தசமத்தில் மாற்றுறது என்பதை பார்க்க போகிறீங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா இது வந்து 10 1 பெரும்பாலும் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு பின்னத்தை நம்ம வகுத்தோம்னா அது வந்து தசமத்தில் வரும். ஒரு பின்னத்தை வகுத்தோம்னா அது தசமத்தில் வரும். ஓகே, இப்போ பாருங்கள், 1 வகுத்தல் 10 இருக்கா இல்லையா, 1 வகுத்தல் 10 சரியா. இப்போ 1/10 வகுக்க முடியுமா? முடியாட்டின்னு என்ன செய்ய வேண்டும்? சுழியம் போட வேண்டும். அதன் பிறகு தசமத்தை வைத்து இங்கிட்டு ஒரு சுழியம் போடணும். புரிஞ்சா? இதுக்கப்புறம் வந்து 1/10 கழிக்கிறீங்க, சுழியம் வந்துருச்சு. ஓகேவா? இப்போ உங்களுக்கு புரியுதாப்ப, 10 1 சுழியம் தசம் 1. உண்மையான வழிமுறை என்ன பார்த்தீங்கன்னா, வகுத்தாலே ஒரு பின்னத்தை வகுத்தாலே தசமத்தில் வரும். ஏனென்றால் அது முழுமை பெறவில்லை. முழுமை பெறலைன்னா நாம் வச்சுங்க அது பின்னத்தில் குறிப்பிடலாம், அல்லது தசமத்தில் குறிப்பிடுவோம். சரியா? நீங்கள் 2 பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி படிச்சிருப்பீங்க, 10 1 சுழியம் தசமம் 1, நேரடியாக 10 2 சுழியம் தசமம் 2 படிச்சிருப்பீங்க. சரிங்களாங்க? அடுத்த வயது பாருங்கள், கொஞ்சம் சுலபமானது. 10 1 ஓகே, 10 1 10 எத்தனை சுழியம் இருக்கு? 1 சுழியம். அப்போ ஒரு இடம் உள்ளுக்கு வா, ஒரு இடம் உள்ளுக்கு வா, சுழியம் தசமம் 1. தசமத்துக்கு முன்னுக்கு சுழியம் போட்டுக்கணும். இன்று வந்து நம்ம இந்த வழிமுறையை பார்க்க போகிறோம். இது எளிமையாக சுலபமாக செய்கிறதுக்காக இந்த வழிமுறை பார்க்க போகிறோம். சரியா? 10 1 10 எத்தனை சுழியம் இருக்குது? 1 சுழியம். ஸோ பின்னம் என்றால் 1 வகுத்தல், வகுத்தல்னா உள்ளுக்கு வா, பெருக்கல்னா வெளியே போ. சரிங்களாங்க? இது மறந்துடாதீங்க. சரியா? இப்பொழுது நம்ம கேள்விகளை பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்களா, முதல்ல பார்த்தீங்கன்னா 10 1 இருக்கு. ஸோ இது ஆசிரியர் என்ன விட சொன்னேன்? சுழியம் தசமம் 1. ஓகே, சரியானது. அடுத்து பாருங்கள், இங்கே பார்த்தீங்கன்னா 1/10 இருக்குது, ஒரு முழு எண் இருக்குது. முழு எண் இருந்துச்சுன்னா முழு எண் நம்ம கண்டிப்பாக முழு எண் போட்டு தசமம் போட்டுக்கணும். முழு எண், ஏன்னா இங்கே பாருங்கள், இதுக்கு முழு எண் இல்லை, அதனால் நம்ம சுழியம் போட்டுக்கிட்டோம். இங்கே முழு எண் இருக்கனால நம்ம வந்து 1, முழு எண் இருக்கனால 1, அதன் பிறகு 10 வந்து எத்தனை சுழியம் இருக்குது? 1 சுழியம் இருக்கிறதுனால மேலே எத்தனை எண் இருக்குது? 1 எண் தான் இருக்குது. அப்போ 1/1 புரியுதாங்க? அடுத்தது பார்ப்போம். சரியா? ஓகே, 10 5 ஞாபகம் வச்சுங்க. சுலபமான வழிமுறை நம்ம போயிடுவோம். தசமம் வைக்கிறீங்க, இப்போ சுழியம் தசமம் 5. சரியா? ஓகே, ஏன்னா 10 இருக்கனால தசமம் வச்சு 1 தான் இருக்கணும். அது 1 மேலே இருக்கனால தொகுதியோட அந்த எண் வந்து அப்படியே வந்துடும். அடுத்தது இங்கே பாருங்கள், 3/10 5 இருக்கு. முழு எண் இருக்குல்ல, முழு எண் இருக்கு, 3 இருக்குல்ல, அதெல்லாம் 3. முழு எண் 3 இருக்கு, பிறகு தசமம் என்ன விட வரும்? 5. சரியான விடை. சரிங்களா? அடுத்து பாருங்கள், 100 5 100 5 பார்க்கும்போது 100 எத்தனை சுழியம் இருக்கு? 2 சுழியங்கள் இருக்கனால தசமம் வைத்து 2 எண் வர வேண்டும். புரிஞ்சா உங்களுக்கு? தசமம் வைத்து 2 எண் வர வேண்டும். முழு எண் இருக்கா? இல்லை. அப்போ முழு எண் இல்லைன்னா இங்கே சுழியம் போட்டுக்க வேண்டிதான். புரிஞ்சா? 2 தானே வர வேண்டும். இங்கே 1 5 இருக்குது, அதனால் சுழியம் 5 நம்ம போடணும். புரிஞ்சா உங்களுக்கு? சுழியம் 5. ஏன்னா இங்கே பாருங்கள், 10 1 100 1 5 வந்து 100 1 தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுங்க. அப்படி இன்னொரு வழி வர சுலபமான வேணுமா? 2 சுழியமா? 2 ஒத்துங்க. 1 2 இந்த குழியாக இருக்கிற இடத்துல சுழியம் போட்டுங்க. இந்த கடைசியாக முடிக்கிற இடத்துல தசமம் போயிட்டு மின்னுக்கு ஒரு சுழியம் போட்டுங்க. இதை பாருங்கள், இன்னொரு அதே கேள்வி தான். சார், முழு எண் போட்டிருக்கேன். 3 100 5 சரியா? முழு எண் இருக்கனால கண்டிப்பாக நீங்கள் 3 தசமம் வச்சுக்கணும். முழு எண் இடத்துல முழு எண், முழு எண் 1 தான் இருக்குங்க. இப்போ 3 மட்டும் தான் இருக்குது, 1 இடம் மதிப்பு 1 தான் இருக்குது, அதனால 3 அப்படியே வந்துடும். தசமம் வைத்து 2 எண் வர வேண்டும். தசமம் வைத்து 2 எண், ஏன் 2 எண் வரணும்? கீழே வந்து 2 சுழியங்கள் இருக்கனால 2 எண் வர வேண்டும். அப்போ 3/5 சரியானது. சரியா? அடுத்தது நம்ம பார்ப்போம். சரியா? 100 18
முதல்ல பாருங்கள், இங்கே வந்து 100 பார்த்திங்க, ஒரு எண் இங்கே பார்த்தீங்கன்னா 100 இரண்டு எண் இருக்குது. அதே போல தான் முழுக்கு மின்னுக்கு வந்து முழு எண் இல்லாதனால சுழியம் தசமம், தசமம் வைத்து எத்தனை எண் இருக்கணும், இரண்டு எண். ஏன்னா 2 இருக்கனால 2 வைக்கணும், எழுதணும். 2 மேலே இருக்குல்ல 18, அப்போ 1 8 எழுதிடணும் நம்ம. இதுதான் அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே 12 இடமதி பாருங்கள், 1 10 இப்போ 12 வந்துருச்சு, ரைட்டா. அப்போ மின்னுக்கு வந்து முழு எண் வரும்பொழுது முழு எண் வந்து 12 அப்போ வச்சுங்க. அதுக்கப்புறம் தசமம் முழு எண் முடிஞ்சோம், தசமம் 100 சுழியம் இருக்கிறனால தசமம் வைத்து நம்ம 1 8 இந்த 1 8 18 மாற்றும்பொழுது 1 8 மாறிடும். சரிங்களாங்க. அடுத்தது பாருங்கள், இப்பொழுது 1000 பாருங்கள், 10 பார்த்தீங்க சுழியம் தசம் 1, தசம் அமைத்து 1 இருந்துச்சு. அடுத்ததாக 105 பார்த்தீங்க, தசம் அமைத்து 2 இருக்குது. அடுத்தது பாருங்கள், 118 தசம் அமைத்து 2, அதாவது இங்கே பாருங்கள் 105 இருக்கும்போது 2 சுழியம் இருக்கனால 2 இருக்குது. இப்போ 118 2 சுழியம் இருக்க 2 இருக்கும், 2 தொகுதியில் கொடுத்துருக்கனால அப்படியே எடுத்து எழுதியாச்சு. அடுத்தது பாருங்கள், 1015 1000 எத்தனை சுழியம் இருக்குது மாணவர்கள் சொல்லுங்கள். ஆம், 3 இருக்கேன், 1 2 3 முழு எண் இருக்கா இந்த பின்னத்துக்கு, இல்லை இல்லை என்றனால அங்கே முழு எண் இடத்துல வந்து சுழியம் தசமம் சரியா 3 வரணும். அங்கே இருக்கிறது 2, இதே போல் தான் இங்கே பாருங்கள் 2 இருக்கணும், 1 தான் இருக்குது. அப்போ நம்ம சுழியம் 5 போட்டோம். அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 3 வருவதற்கு நம்ம என்ன செய்யணும், சுழியம் 1 5 புரியுதா மாணவர்கள். இங்கே பாருங்கள் 1 2 3 இருக்குது, 3 சுழியம். இங்கே பார்த்தீங்கன்னா முழு எண் இருக்குது, முழு எண் இருக்கா 3 1015 இருக்கா, முழு எண் 3 இருக்கிறனால நம்ம வந்து 3 எழுதிக்கணும், 3 பிறகு தசமம் சரியா மாணவர்கள், 3 தசமம் தசமம் வைத்து 3 இருக்கணுமா இல்லையா, அப்போ சுழியம் 1 5 புரிஞ்சா மாணவர்கள். உங்களுக்கு அடுத்தது மேற்கொண்டு இன்னும் பார்ப்போம். முழு எண் இருக்கு, இங்கே ஒன்று மீண்டும் ஒரு முறை முழு எண் இருக்குது, இதுக்கு நீங்கள் விட சொல்லணும் பார்ப்போம். விடையை சொல்லுங்கள் பார்ப்போம், மீண்டும் ஒரு முறை 1 தசமம் சுழியம் சுழியம் 3 சரியானது சரியா. இங்கே சொல்லுங்கள் பார்ப்போம், 7 தசமம் 3 3 2 1 சரியான விடை சரியா. ஏன்னா தசமம் வைத்து 3 சுழியம் இருக்கிறனால 3 இருக்குது. இங்கே இங்கே பார்த்தாச்சு, ஓகே. தசமம் வைத்து 3 இருக்கணும் கண்டிப்பாக, ஏன்னா 3 சுழியம் இருக்கிறனால 3 ஸோ 7 தசமம் 3 2 1 மாணவர்கள் உங்களுக்கு ஏற்கனவே வந்து இது வந்து நன்றாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எப்படி மாற்றுறது, மிக விரைவில் மாற்றுவது, உங்களுக்கு உண்மையான வழிமுறை வேணுமா நீங்கள் வகுத்து செய்யலாம். ஞாபகம் வச்சுங்க, இப்போ இந்த எண்ணு இருக்கா இல்லையா, இது நீங்கள் தகாப்பினத்துக்கு மாற்றிட்டு வகுக்க வேண்டும். 3 × 100 300, 300 × 5 305 100 ஞாபகம் வச்சுங்க. அந்த மாதிரி வகுத்தீங்கன்னா தசமத்தில் வரும், நம்ம வந்து நேரத்தை வீணாக்க வேண்டாம், விரைவாக செய்யலாம். ஏன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் 1 மட்டும்தான் வழங்குவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் புரிந்திருக்கும் என்ற நம்பிக்கையுடன் விடைபெறுகிறேன். ஆசிரியர் திரு மணிசேகரன், நன்றி, வணக்கம்.